ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அக்கஸ் 360. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் தான் வந்து நம்ம எடுத்து சொல்ல போறோம். அதாவது இந்தியன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில வருஷம் வருஷம் எக்கச்சக்க கார் வந்து ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. ஒரு வருஷத்துல எல்லா காரையுமே எடுத்து எந்த கார் வந்து பெஸ்ட்டா இருக்கோ அதை வந்து உங்களுக்கு இந்தியன் கார் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது சினிமா ஃபீல்ட்ல எப்படி ஒரு ஆஸ்கார் அவார்டு, அதே மாதிரி ஆட்டோமொபைல் ஃபீல்ட்ல வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு அவார்டு. அதுல இந்தியன் பிராண்ட் கார் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவார்டு வந்து வாங்கியிருக்கு, அது என்ன கார்னு சொல்லிட்டு வந்து பார்த்தலாம். அது போக இந்தியன் மோட்டார் சைக்கிள் ஆஃப் த இயர் என்ன பைக் வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அது போக பிரீமியம் கார், இவி கார், இதெல்லாம் வந்து பெஸ்ட் கார் இந்த இயர்ல சொல்லிருக்காங்க அப்படி சொல்லிட்டு தான் இந்த வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். வீடியோக்குள்ள போறதுக்கு இந்த மாதிரி ஆட்டோமொபைல் அப்டேட்ஸ் இந்தியாவில என்ன வந்துட்டு இருக்கு அதை பார்க்கணும் நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கீழே போயிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் 2021 லான்ச் ஆன கார்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டைல் வைஸாக இருக்கட்டும், இன்ஜின், டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன், அது போக டெக்னாலஜி வைஸ் எல்லாமே உங்களுக்கு குளோபல் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்லா காருமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியன் மார்க்கெட்டே வந்து உங்களுக்கு குளோபல் லெவலுக்கு பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் கடந்த வருஷம் எக்கச்சக்க கார்ஸ் வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் ஜூலி பாயிண்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா டாப் டென்ல என்ன வெஹிக்கிள்ஸ் வந்திருக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க வெஹிக்கிள்ஸ் தான் வந்து உங்களுக்கு டாப் டென் காம்படிட்டர்ஸ் தான், அதாவது இந்தியன் கார் ஆஃப் த இயர் அவார்டுக்கு வந்து உங்களுக்கு செலக்ட் ஆயிருக்க வெஹிக்கிள்ஸ். இதிலிருந்து பெஸ்ட் வெஹிக்கிளா என்ன செலக்ட் பண்ணிருக்காங்க இந்த வருஷத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா மஹிந்திரா XUV700. இதுல நமக்கு பெருமைப்படுற விஷயம் என்ன அப்படின்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இந்தியன் பிராண்ட் கார் வந்து அவார்டு வாங்கியிருக்கு. 2010ல டாடா நானோ வந்து அவார்டு வாங்குச்சு, அதுக்கப்புறம் ஃபாரின் பிராண்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப அகைன் பார்த்தோம் அப்படின்னா 12 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு மஹிந்திரா வந்து இந்த அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. 2005ல இருந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு. அதுல 2010ல டாடா நானோ வந்து வாங்கினாங்க, அதுக்கப்புறம் இப்பதான் நம்ம இந்தியன் பிராண்ட் வந்து வாங்கியிருக்கோம். இந்த லிஸ்ட்ல அதிகமா வந்து அவார்டு வாங்கின பிராண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹுண்டாய் தான், கிட்டத்தட்ட பாதிக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா அவங்க தான் வந்து உங்களுக்கு அவார்டு வாங்கியிருக்காங்க. செகண்ட் பிளேஸ்ல வந்து உங்களுக்கு மாரி சுசுகி வந்து வாங்கியிருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸா பார்த்தோம் அப்படின்னா ஹுண்டாய் வென்யூ, லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு i20 வந்து வாங்கியிருக்கு. இந்த அவார்டோட ப்ரொசீஜர் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் மாதிரி வச்சு வந்து கொடுக்குறாங்க. அதாவது XUV700 பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு 101 பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு. ஜூலி மெம்பர்ஸ் எல்லாமே பாயிண்ட் போட்டு உங்களுக்கு இந்த கார் தான் வந்து உங்களுக்கு டாப்ல வந்தனால இந்த அவார்டு இந்த காருக்கு கொடுத்துருக்காங்க. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா செகண்ட் தேர்ட் பிளேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஹுண்டாயும் வரல, மாரி சுசுகியும் வரல. ஆச்சரியமான விஷயமா உங்களுக்கு வோல்ஸ்வோன் டைகன் வந்து 89 பாயிண்ட்ஸோட செகண்ட் பிளேஸ் வந்திருக்கு. மறுபடியும் இந்தியன் பிராண்டான டாடா பஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா 71 பாயிண்ட்ஸோட தேர்ட் பொசிஷன்ல வந்திருக்கு. ஜூலி மெம்பர்ஸ் எப்படி வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் போறாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கேட்டகரி வந்து வச்சிருக்காங்க. அதாவது பிரைஸ், ஃபியூல் எக்கனாமி, ஸ்டைலிங் அண்ட் கம்ஃபர்ட், சேஃப்டி எப்படி இருக்கு கார்ல, பெர்ஃபார்மன்ஸ் ஓகேவா இருக்கா, அது போக பிராக்டிகலா எப்படி இருக்கு வெஹிக்கிள், டெக்னிக்கல் இனோவேஷன் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, பில் குவாலிட்டி, வேல்யூ ஃபார் மணி தானே அந்த வெஹிக்கிள், அது போக இந்தியன் கண்டிஷனுக்கு மெயினா செட் ஆகுமா அப்படின்னு எல்லாமே வந்து செக் பண்றாங்க. இப்போ நம்ம பார்த்த கேட்டகரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா XUV700 வந்து உங்களுக்கு ஓவராலா பெஸ்டா இருந்தனால இந்த அவார்டு வந்து உங்களுக்கு XUV700 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காம்படிஷன் டாப் 10 வெஹிக்கிள்ஸ் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல XUV700ஓட ரிவைவல்ஸ் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா மாரி சுசுகி செலாரியோ, எம்ஜி ஆஸ்டர், நிசான் மைக்னேட், ரெனால்ட் கைகர், ஸ்கோடா குஷாக் இருந்துச்சு, அது போக ஸ்கோடால ஆக்டிவா, டாடா பஞ்ச், வோல்ஸ்வோன் டைகன், அது போக சிட்ரான்ல C5 ஏ கிராஸ் இருந்துச்சு, ஃபோர்ஸ் கூர்கா. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு காம்படிஷனா இருந்துச்சு. இவ்வளவு கார்ஸ் எல்லாத்தையுமே வந்து காம்படிட் பண்ணி நம்ம இந்தியன் பிராண்ட் XUV700 வந்து வின் பண்ணிருக்க நினைக்கும் போது சூர்யா படோட டயலாக் தான் ஞாபகம் வருது. நெக்ஸ்ட் அவார்டோட கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் மோட்டார் சைக்கிள் ஆஃப் த இயர். 2021ல இந்தியாவில் எக்கச்சக்க பைக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. 125cc ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு 500cc வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பைக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஜூலி மெம்பர்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வெஹிக்கிள் ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கும் உங்களுக்கு. வின்னர் பார்க்குறதுக்கு முன்னாடி லிஸ்ட் செக் பண்ணிடலாம். யமஹாவில் R15 வெர்ஷன் 4, யமஹாவில் FSX, TVS Raider, ராயல் என்ஃபீல்டில் கிளாசிக் 350, KTM RC 200, KTM 125 டியூக், ஹோண்டா CB 200X, பஜாஜ் பல்சர் F250, N250, அது போக பஜாஜ் பல்சர்ல NS 125. இப்போ நம்ம பார்த்த பைக் லிஸ்ட் எல்லாமே தான் வந்து உங்களுக்கு காம்படிட்டர்ஸ்ல இருக்க பைக். இதுக்குள்ள தான் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஹெவி காம்படிஷன் இருந்துச்சு. இதுல இருந்து பெஸ்ட் வெஹிக்கிள் எதை செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்தியன் மோட்டார் சைக்கிள் ஆஃப் த இயர் 2020 வந்து உங்களுக்கு TVS Raider. இந்த பைக் வந்து உங்களுக்கு 125cc வருது, கிட்டத்தட்ட எக்கச்சக்க ஃபியூச்சர்ஸோட பார்த்தோம் அப்படின்னா இந்த செக்மெண்ட்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது போக மைலேஜ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா கிடைக்குது, பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு நல்லா இருக்கனால தான் இந்த அவார்டு வந்து இந்த பைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு மிரக்கலான விஷயம் என்ன அப்படின்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பைக் காம்படிட்டர்ஸ் எல்லாமே 250 500cc உள்ள பைக்ஸ் அதெல்லாம் காம்படிட் பண்ணி இது வின் பண்ணிருக்கு அப்படின்னா கண்டிப்பா TVS மோட்டார நம்ம பாராட்டியே ஆகணும். நம்ம சேனல்ல TVS Raider ஒரு டீடைல் ரிவ்யூ வந்து போட்டுருக்கோம், வாங்கலாமா இல்லையா அப்படி சொல்லிட்டு வீடியோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைக்கும். மேல லிங்க் கொடுக்குறேன், கீழே லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு செக் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி அவார்டு வந்து உங்களுக்கு பிரீமியம் கார் ஆஃப் த இயர். ஸோ இதுல வந்து உங்களுக்கு லக்ஸரி கார் எது வந்து பெஸ்ட்டோ அந்த காருக்கு தான் வந்து அவார்டு வந்து கிடைக்கும். ஸோ லக்ஸரி கார் சொன்னாலே நமக்கு ஆடி, BMW, பென்ஸ் இதெல்லாம் தான் மைண்டுக்கு வரும். அதுல டாப் 10 வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து எடுத்தாங்க. அதுல டாப் 5 செக்ரிகேட் பண்ணும்போது உங்களுக்கு 4 வெஹிக்கிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பென்ஸ்ல தான்
எல்லாம் வந்திருக்கு. அதுல ஒன்னு வந்து உங்களுக்கு வோல்வோ வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு. இதுல இருந்து Mercedes-Benz S-Class தான் வந்து உங்களுக்கு பிரீமியம் கார் ஆஃப் தி இயர் 2022 அவார்டு வந்து வாங்கியிருக்கு. இந்த அவார்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 வருஷமா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து 4வது வருஷம். ஸோ 4வது வருஷம் பார்த்தோம் அப்படின்னா Mercedes-Benz-ல S-Class வந்து உங்களுக்கு வாங்கியிருக்கு. இந்த பிரீமியம் கார் செக்மெண்ட் எப்படி பிரிக்காங்க அப்படின்னா 40 lakhs மேல இருக்க கார் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த அவார்டுக்கு வந்து எலிஜிபிள் ஆகும். அதாவது டொமஸ்டிக்கா இருந்தாலும் சரி இம்போர்ட்டட் மாடல் ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த அவார்டுக்கு வந்து எலிஜிபிள். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துருக்க வெஹிக்கிள்ஸ் எல்லாமே தான் வந்து உங்களுக்கு பிரீமியம் கார் அவார்டோட காம்படிட்டர்ஸா இருந்த வெஹிக்கிள். இதுல வந்து உங்களுக்கு S-Class பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு பெஸ்ட் பிரீமியம் காரா செலக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கேட்டகரி அவார்டு வந்து உங்களுக்கு கிரீன் கார் ஆஃப் த இயர் 2022. இதுல எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே லாஸ்ட் இயர் லான்ச் ஆனதை எடுத்து டெஸ்ட் பண்ணி என்ன வெஹிக்கிள் பெஸ்ட்டா இருக்கோ அதுக்கு வந்து அவார்டு கொடுப்பாங்க. இதுலயும் பார்த்தோம் அப்படின்னா லக்ஸரி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே தான் அவைலபிளா இருக்கு. அதுல ஒரே ஒரு வெஹிக்கிள் மட்டும் டாடா பிராண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்தோட பெஸ்ட் எலக்ட்ரிக் கார் பார்க்கும்போது கிரீன் கார் ஆஃப் த இயர் அவார்டு 2022 எதுக்கு போயிருக்கு அப்படின்னா ஆடி e-tron. லாஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டாடா நெக்ஸானுக்கு வந்து கொடுத்தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இந்தியன் பிராண்ட் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரொம்ப சூப்பராக வந்து எடுத்துட்டு வந்தாங்க. அதனால அந்த வெஹிக்கிளுக்கு வந்து அவார்டு கிடைச்சது. இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா ஆடி வந்து உங்களுக்கு e-tron ரொம்ப சூப்பராக வந்து ரெடி பண்ணி கொடுத்தனால இந்த வெஹிக்கிளுக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டகரி அவார்டு வந்து உங்களுக்கு லாஸ்ட் இயர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. லாஸ்ட் இயர் வந்து டாடா நெக்ஸான் இவி வந்து வாங்குச்சு. இந்த வருஷம் ஆடி e-tron வந்து வாங்கியிருக்கு 104 பாயிண்ட்ஸோட. செகண்ட் பிளேஸ்ல ஆடி e-tron GT தான் இருந்திருக்கு. தேர்ட் பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜாக்வார் ஐஃபேஸ். நம்ம சேனல்லே டாடா டிகார்ட் இவி வெஹிக்கிளுக்கான ரிவ்யூ வந்து ரொம்ப டீடைல்டா போட்டிருக்கோம். வாங்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஐடியாவே கிடைக்கும். இந்தியாவில் எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட ரெவல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸ்கூட்டர் லெவலில் தான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெஹிக்கிள் லெவலில் கார் லெவலில் வரணும் அப்படின்னா இன்னும் ஒரு 10 இயர்ஸ் ஆகுமோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது. இந்த வீடியோவில் ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் அவார்டு வந்து என்னென்ன வெஹிக்கிளுக்கு வந்து போச்சு அப்படின்ட்டு ரொம்ப டீடைல்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அது போக இந்தியன் பிராண்ட் கார் வந்து 12 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அவார்டு வாங்கியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம பெருமைப்படுற விஷயம். இது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா நிறைய பேர் ஃபாரின் பிராண்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா இந்தியன் பிராண்ட் எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே மைண்டில் வந்து டவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்தியன் பிராண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கார் ஆஃப் த இயர் அவார்டு வந்து வாங்கியிருக்கு 12 வருஷத்துக்கு அப்புறம் XUV700. கண்டிப்பாக இந்தியன் பிராண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஒரு குளோபல் லெவலுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ கார்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்பி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் பிராண்ட் கார்ஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். இந்த விஷயம் எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து தெரிஞ்சாகணும். அதனால மறக்காம நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிட்டு கீழே போய்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த அவார்ட்ஸ் பற்றி என்ன தோணுதோ கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.